வன்னி பரப்பில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நீர்வளமும் நிலவளமும் ஒருங்க பெற்ற அழகிய கிராமமாம் குமளமுனை இக்கிராமத்தில் வாழும் மக்களின் பிரதான ஜீவனோபாயமாக விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் செய்து வருகின்றனர் இதனை சமநேரத்தில் மேற்கொள்வதனால் மேய்ச்சல் தரை பிரச்சனை பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது இதனால் இங்கு வாழும் மக்கள் தமது வாழ்வாதாரத்தை இழந்து பாரிய இன்னல்களை எதிர்நோக்குகின்றனர் பல்வேறு அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்டோரிடம் முறையிட்டு எந்தவொரு நடவடிக்கையும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை இவ்வாறு நாளாந்தம் அல்லலுறும் எமது கிராம மக்களின் பிரச்சனையை இனங்கண்ட நாம் இதனை வெளியுலகுக்கு தெரிவிப்பதற்காக மேய்ச்சல் திரையை பெற்றுக் கொடுப்பதற்கான முதல் அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளோம் த எமது என்று சொல்லி கரதுரப்பேட்டு பிரதேசத்தின் நாற்பத்தெட்டு ஜிஎன் டிவிஷனை உள்ளடங்கியதாக எமது இல்லப்பிறப்பு இருக்குது அதிலேயும் அஞ்சு அஞ்சு பால் சேகரிப்பு பால் விற்பனை நிலையங்களும் ரெண்டு கால்நடை தீவன மருந்து விற்பனை நிலையங்களும் உள்ளது நாங்கள் மேல்குடியேற்றி இங்கே எங்களுடைய கிராமங்களுக்கு வந்தபோது எங்களுக்கு இங்கே வாழ்வாதாரமாக காணப்பட்டது எங்களுக்கு எஞ்சியுள்ள பொருட்களாக நாங்கள் வருமானத்தை பெறக்கூடியதாக காணப்பட்டது எங்களுடைய கால்நடைகள் தான் சரி அஞ்சு லிட்டர் பாலோட ஆரம்பித்து இன்று ஆயிரத்தி அறநூறு லிட்டர் பாலுக்கு கிட்டத்தட்ட எங்களுடைய சங்கத்தில் கொள்ளுவன் செய்து கொண்டிருக்கின்றோம் சமயம் எண்ணூற்றி பதினாறு அங்கத்தவர்கள் எமது சங்கத்தில் அங்கத்தவர்களாக உள்ளனர் இந்த பாலை பாலன கொள்வது நேரடியாக ஒரு மில் மில்க்கோவோ நெஸ்லேயோ எடுத்து சென்றால் பாலை மட்டும் ஆனால் இந்த காலன வளர்ப்பு சங்கம் அதை கொள் செய்து அதன் மூலம் உற்பத்தி பொருட்களை சிறந்த முறையில் உற்பத்தி செய்து வெளியில் எங்களுடைய மாவட்ட எங்களுடைய பிரேச மக்கள் மாவட்ட மக்கள் வெளி மாவட்ட மக்களுக்கு சந்தைப்படுத்தி வருகின்றது அதனால் எங்களுடைய மக்கள் பிரிவர்சனம் அடைகின்றார்கள் அதைவிட எங் அந்த அந்த துறைக்கு நாங்கள் அந்த அதை அவற்றை செய்கின்ற போது அதன் மூலம் பத்தொம்பது இருபது பணியாளர்கள் வேலை செய்கின்றார்கள் இந்த பத்தொம்பது பணியாளர்களுக்கும் இதால உளர்ச்சி வார வருமானத்திலேயும் சம்பளத்தை வழங்கி வருகின்றோம் இந்த பத்தொன்பது பணியாளர்கள் எமது பணியாளர்கள் எங்கள ச பணியாளர் கேட்டகரி வந்து அநேகமாக கணவனால் கைவிடப்பட்டது கணவனை இழந்தது மற்ற பெண்கள் தலைமதாங்கிற குடும்பங்கள் சங்கத்தில் வந்து இப்போ ஒரு பதிமூணு லட்சம் ரூபா பணம் ஒவ்வொரு மாதமும் எங்கள பிரதேசத்துக்கே போய்கொண்டு இருக்குது அப்படி அதனால் இப்போ என்னும் தூ கூட தொகை வந்திருக்கும் இருபத்தஞ்சி முப்பது லட்சம் வந்திருக்கும் கண்டுகள் இல்லை மாடுகளுக்கு செத்துப்போக்கில் அதால் தான் பால் இல்லாத ப பதிமூன்று லட்சத்துல விற்கும் எல்லாட்டும் இருபத்தஞ்சி முப்பது லட்சம் தான் ஒரு மாதம் போய்கொண்டிருக்கோம் மட்டும் வேலை வாய்ப்புக்கும் ஆக்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி பால் இல்லை பால் இருந்தால் ஆக்களை இன்னும் கஷ்டப்பட்ட ஆக்களை எடுத்து வேலைக்கு போட்டு சம்பளத்தை கொடுக்குறோம் பால் இல்லாத உள்ளியருக்கே சம்பளம் கொடுக்க போகாமல் இருக்கும் பால் சாலையில் வேலைக்கு என்னோடைய குடும்ப நிலைமை வேண்டாதி குடும்ப பெண் குடும்ப தலைம உடைய பெண்ணாக என்ன வேலைக்கு எடுத்துடுவேன் வேலைக்கு சம்பளம் அடிப்படையில் இருந்து கூட்டி கூட்டி இப்போ எங்களுக்கு சாதாரணமாக இருபதனாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கிட்டே தரணும் மட்டது பால் உற்பத்தி பொருட்களை கூட உற்பத்தி செய்து கொடுத்தால் அதில் இருந்து வருமானம் கூட பெற்று மலை பிரதேசத்தில் அஞ்சு கிராம ச பிரிவுகள் இருக்கின்றது அந்த அஞ்சு பிரிவில் பிரிவிலிருந்து எங்களுக்கு இப்போது இங்கே வளர்க்கப்படுற மாடுகள் எரும மாடு ரெண்டாயிரத்தி அறநூறு பசுமாடு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இந்த பசுமாடுகள் மிரும மாடுகளை வளர்க்கின்ற எங்களுடைய பயனாளிகள் எங்களுடைய மக்கள் மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் இதை செய்து கொண்டு நாம் ஏன்னென்னா இவ்வளோ வருமானத்தை பெறுகின்றார்கள் இவ்வளோ வளர்ச்சியை இந்த பிரதேசத்துக்கு தெரிகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த வளர்ப்புக்கு சவாலாக அமைவது மேச்சல் திறையின்மை பால் உற்பத்தி கொஞ்சம் வீழ்ச்சி இப்போ காரணம் மேய்ச்சல் திரை இல்லை மேய்ச்சல் திறை இல்லாதால் மாடுகளை அநேகமான பண்ணையாளர்கள் இந்த பட்டியோடு விற்க வேண்டிய நிலைமை தான் தற்சமயம் ஏற்பட்டிருக்கு அதால் பால் உற்பத்தியுடைய வீழ்ச்சி குறைவாக இருக்கின்றது பால் உற்பத்தியை அதிகரிக்கிறேன்னு சொன்னால் மேச்சல் தலைவரும் கட்டாயம் தேவை அரசுகள் மாறி மாறி வருகின்ற போதெல்லாம் சம்பந்தப்பட்ட அம அமைச்சர்களுக்கு சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மான உறுப்பினர்களுக்கு கடுத மூலம் அறிவித்திருக்கின்றோம் எழுத்து மூலம் அறிவித்திருக்கிறோம் நேரடியாக கழித்திருக்கின்றோம் அதைவிட மாவட்டத்தில் நடக்கின்ற அபிவிருத்தி கூட்டத்தில் ரிசார்ட் பவுதியின் தலைவராக இருக்கும்போது அப்போது நாங்கள் எடுத்து கூறியிருந்தோம் பொருங்கள் 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 என்று சொல்லுகின்றார்கள் இந்த முன்னிட்டமில்லை மஸ்தான் தலைவராக இருக்கும்போது பல தடைகள் எடுத்து கூறுகின்றோம் நன்கு விளங்குவோம் அவை மேச்சத்தடை பிரச்சனையை எடுக்கும்போது அதை பார்ப்போம் அது பரமள கட்டுப்பாட்டை இருக்கின்றது அதை எடுக்க முடியாது என்று என்றே இறுதியில் கூறுகின்றோம் அதனால் இப்போது நாங்கள் அதை கதைக்கதை கூட கைவிட்டு விட்டோம் மாடு மேய்க்கிறக்கு இடம் இல்லை இது நாங்கள் அரசாங்கத்திட்டையோ ஆர்டையோ இல்லை கால்நடை சம்பந்தம் வேறுகிட்ட போய் காய்ச்சாலும் எங்களுக்கு ஒரு முடிவில்லை எங்களுக்கு இதுக்குரிய முடிவும் இல்லை கடகங்களை மின் எம்பி மாதிரிட்ட மின்சி மாதிரிட்ட கடிதங்கள் கொடுத்தாலும் அதுக்குரிய மறுமலையும் இது வரைக்கும் எந்த கூட்டங்களையும் இல்லை இதுதான் எங்களோட காலமாக போய்கொண்டுருக்கு இதனுடைய வாழ்வாதாரம் மாடு ஆண் ஆன முறையில் எங்களுக்கு மேய்ச்சல் துறை தந்து உதவுமாறு மிக தாழ்மையாக கேட்குறோம் என்று சொல்லி கன பேரிட்ட கன அரசாங்கத்திட்ட கூட இவ்வளோ இதுகள் கொடுத்து கேட்டு எடுத்த வரைக்கும் இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை வளர்ப்பில் நாங்கள் ஆக இந்த கும்மளம்பி பிரதேசம் பின் பின்னோக்கி இந்த மேச்சத்திரையில் தர முடியாத நிலை காணப்படும் எங்களுடைய நோக்கம் இங்கே எல்லை கிராமமாக இருக்கின்றது எல்லை கிராமத்தில் இந்த ஆண்டாங்குளம் என்று சொல்லுகின்ற இடத்தில் நாவல்கணி என்ற ஒரு பழைய மேச்சத்திரையை ஒன்று இருக்கின்றது அதை நாங்கள் கேட்டிருந்தோம் அதை அடையாளப்படுத்தி காட்டியிருந்தோம் அதைவிட தண்ணி முறைப்பில் பீமங்கமம் என்ற ஒரு வெட்டியோடு சேர்ந்த இடம் அந்த இடத்தையும் நாங்கள் அடையாளப்படுத்தி இருந்தோம் பல இடங்களுக்கு அதை பற்றி அறிவித்திருந்தோம் இதுவரை எந்த முடிவுகளும் எங்களுக்கு தரவில்லை அவர்கள் ஆனால் இப்போது எங்களுக்கு அதை தெரிகின்றது ஏனென்றால் நாங்கள் எல்லை பிரதேசத்தில் இருக்கின்ற வழியால் இந்த இடங்களை அவர்கள் எங்களுக்கு தந்தால் ஏதும் ஒன்றும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை அவர்களுக்கு அது பின்னடந்த காலங்கள் இது மாறிவிடுமோன்னு யோசிக்கின்றார்கள் போல் இருக்கின்றது எங்கள் நாவல் கனி கண்டு நாயாரை சுற்றி மாட்டுக்கு மேய்ச்சல் தர உயிக்கிட்டு தவியார் அப்போ அதை பற்றி இப்போ என்னென்றால் அங்கே செம்மிலாக்களுக்கும் காணியலை கொடுத்து இடமெல்லாம் தோட்டமும் திறமும் மாட்டுக்கு மேய்ச்சல் தரையே இல்லை அங்கே போனால் அடிஞ்சினிக்கிறாங்க அப்போ நாங்கள் அந்த மாட்டையுன்னு செய்யலாம் ஓன பிரதேசத்தில் ஒரு ச பெரிய நீர்ப்பாசனம் ஒன்பது சிறிய நீர்ப்பாசனங்கள் இருக்கின்றன அதில் இந்த பயிர் செய்கின்ற காலங்களில் எங்கள் கால்நடைகளை எங்கே கொண்டு செல்வது எங்கே மேய்ப்பது எங்கே அவற்றுக்கு உணவு கொடுப்பது என்ற பெரிய தொல்லைக்கு அவர்கள் உள்ளாகின்றார்கள் பல கால்நடைகள் இறக்கின்றன அழிவை ஏற்படுத்துகின்றன அதனால் இந்த கால்நடை வளர்ப்பவர்கள் கால்நடை வளர்ப்பிலிருந்து பின்வாங்கும் தன்மை காணப்படுகின்றது வயல் தண்ணி உறுப்பு வழி செய்தால் எங்களுக்கு மேய்ச்சலை இல்லை ரோட்டு வழியால் மாடு மேய்க்கிறாங்க ஆனால் இந்த மாட்டுக்கு ஒரு தளம் வேணும் தளம் என்ன மூன்று வரி சும்மா விதைச்சி விட்டு இருக்குனே அது உறுதி தரேன் சும்மா காட்டை வெட்டி போட்டு அப்போ காட்டை வெட்டி போட்டு வச்சால் மாடு அங்கே ஐயா விதைக்கிறோம் அப்போ நீங்கள் இதுக்கு ஒரு முடிவு மாட்டுக்காரருக்கு ஒரு முடிவு சொல்லுவோம் இதுவோ வருஷத்துக்கு முதல் மாடு வந்து மேய்க்கக்கூடியா கிடந்தது ஏக்க மாடு மேய்க்கக்கூடியா தான் கிடந்தது அங்கால வயல் விட்டு இஞ்சால வயல் விடுபட்டு மேய்க்கக்கூடியா கிடந்தது அப்போ இப்போ வந்து அரசாங்கம் வந்தால் பிறகு மா வயல்களெல்லாம் கூடுதலாக வேகப்படுது அது இப்போ கமக்கார வேலிகண்டாலும் அழைச்சிருந்தாங்கட்டால் கொஞ்சம் மாறுறதால் அந்த பிஜிவலியோ ரோட்டு வலியோட்டும் வைக்கிறான் அது கிட்ட வேலியும் சரியில்லை மாடு வயலுக்கு உள்ளே போனோன்னா டிஓம் கமக்கார அமைப்பும் வந்து உடனே அழிவு அழைவுண்டால் இங்கே போகிறோம்னா அந்த நேரம் நூறு மாட்டுக்கு மேலே மாடுண்ட நூறு மாட்டுக்கு மேல் மாடு இந்த பண்ணைக்கும் இப்போ இந்த மாடுகள் இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சி அறுவது மாடு வித்து போட்டான்னு விட்டுப்புறம் பார்க்க இயலாமல் சிறப்பும் வந்துது எங்க கொண்டு வச்சுருக்கிறேன் குழந்தை கொண்டு வச்சிருக்க அங்கே அதை ஒதுக்கமலையிறார்கள் எங்களோட உள்ளது உள்ளட உள்ளது போகுது படிக்க போகிறோம் படிச்சு போகிறோம் அப்போ அப்படி மாடு வச்சுருக்கிறேன் நாங்கள் காட்டை அழிக்கவில்லை வனத்தை அழிக்கவில்லை அந்த காட் காட்டில் உள்ள சிறு மரங்களை வந்து புல் மாடு மேயக்கூடிய மாடு உணவை எடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி அதை மேய்ச்சத்தரையாக வைத்திருக்க வைத்திருப்போம் நாமும் நமது நாட்டுக்கு நாங்கள் நமது வனத்தை அழைத்து நாட்டுக்கு துரோகம் செய்ய மாட்டோம் இந்த கால்நடை வளர்ப்போர்களுடைய பின்வாங்கல் ஏற்படுமானால் எங்களுடைய பிரதேசத்தில் மட்டுமில்லை எங்களுடைய மாவட்டத்தில் மட்டுமில்லை எங்களுடைய நாட்டிலும்

ஆன முறையில் எங்களுக்கு இந்த மாடுகளால் பெரிய பிரச்சனைகள் மேய்ச்சல் தான் முதலாவது காரணமாக எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது போன வருஷமெல்லாம் எங்களுக்கு சாதாரணமாக இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட மாடு எனக்கு மட்டும் செத்துருக்கு பகிர எழுபது எழுபத்தஞ்சி கண்டுகிடையெல்லாம் சரி என்ன ஏறுறது பப்ளிக்கெல்லாம் முன்னூறு மாடு முன்னூறு மாடு எடுத்து போச்சு அப்போ இப்படி மாடு வளர்க்குறது இன்னைக்கு அதுபோகம் இருக்குது அதில் பார்க்க நிச்சலிகளை மிட்டு போட்டு போய்க்காமல் விட்டு உட்பு பன்னெண்டாம் மாதத்துலேயே எனக்கு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு மாடு செத்தது அது மேய்ச்சல் இல்லாமல் அதை விட கல்லரால் பெரிய பிரச்சனை போன வருஷம் எல்லாம் செடியான மாடுகளுக்கு நோயல் வந்து வெள்ளங்களால் பாதிக்கப்பட்டு வெள்ளத்திலேயும் மாடு கணக்க செத்து வெள்ளம் கொண்டு எங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் பயல் கிடக்க மாட்டா நாங்களும் இந்த மாட்டை முழுமையாக வித்து போட்டு நாங்களும் வயலை வச்சு கொண்டு இருக்கலாம் இல்லையாண்டு நீங்கள் மாடுக்கில்லை காணியும் திரையில சொன்னால் மாட்டே விற்று போட்டு நாங்கள் செய்ய வேண்டிய விலை களவு தான் எடுப்போம் நிரந்தரமான தொழில் இல்லாட்டி களவு தான் எடுக்கணும் கூடிய வாரம் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் தமது பிரதேசத்தில் மாடு தான் வளர்க்கணும் அதால் தான் வாழ்க்கை செலவுகள் எல்லாம் போய்க்கொண்டிருக்குது மேச்சத்திறையின்மையால் இப்போ இல்லாமல் ஒரு ஐம்பது அறுபது மாடு நிற்கிது கண்டுகள் எல்லாம் மாறிக்க செத்து மூன்று நாலு கண்டு தான் இப்போ அதில் இப்போ வருமானம் எடுக்கக்கூடிய மாதிரி இல்லை பொதுவாக முழு பேருக்குமே தான் எல்லாருக்கும் மூன்று ஐம்பது அறுபது மாடு வச்சு நூறு மாடு வச்சுக்கோன்னு மூன்று நாலு கண்டு தான் கண்டு முழுக்க மாதிரி மேய்ச்சல் இல்லாத பால் இல்லாமல் செத்துட்டு வந்து இதுக்கு முந்தின காலங்களில் நாங்கள் கொடுத்தது நாற்பது ஐம்பது லிட்டர் பால் இது வரைக்கும் கொள்வதை செய்து நாங்களும் கூட வளவரத்தை பார்த்து கொண்டு கொண்டிருந்தாங்கள் இன்றைய அளவில் ப பத்தும் அஞ்சு லிட்டர் பாலும் கொடுக்குற அளவு கட்டத்தில் நாங்கள் போய்கொண்டிருக்குறோம் அப்படின்னிவரும் மிரஞ்சங்களில் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு மாடுகளும் அத்தறையாக அலைஞ்சு போடும் எங்களோட வாழ்வாதாரம் பின்தங்கி போய் எங்களோட பிள்ளவட்டிய வழக்காய் இல்லாத கட்டங்கள் வரளவுக்கு வந்துட்டுது இப்போ பால் வந்து இப்போ நாங்கள் நாற்பத்தஞ்சி ஐம்பது லிட்டர் பால் எடுத்த மேய்ச்சல் இருக்கைக்குள்ளே ஐம்பது லிட்டர் பால் எடுத்தினாங்க இப்போ எடுக்கிற பதினஞ்சு இருபது லிட்டர் பால் தான் எடுக்கிறோம் ஏக்கத்தின் காலத்துக்கு ஒரு முப்பது லிட்டர் நாற்பது லிட்டர் பால் கொடுத்தாங்க இப்போ பத்து லிட்டர் பால்லாம் கறக்குறேன் பத்து லிட்டர் பால் இருந்தே காணாது எங்களோட வாழ்வாதாரத்துக்கு எல்லாம் மேத்தத்தரம் முக்கியமாக தேவையில்லாடி எங்கள ஊரில் எல்லோரும் மாடை விற்கிற முடிவுலாம் இருக்கிறோம் ஒன்றுமே செய்யல தான் நடந்தோன் இருக்கு ஒட்டுமொத்தமாக இப்போ கூடியவும் விளாப்பாட்டும் போயிடுச்சு தடுக்க இல்லாமல் கிடக்கு என்னென்றால் அது மேட்சத்தரை இல்லாத நாங்கள் தடுக்க இல்லாது மாடை விற்காமல் மற்ற ஒரு தடமையும் சமாளிக்கலாம் இல்லாமல் அவங்களுக்கு மேட்சத்தர முக்கியமாக தேவை அது இல்லை அது இல்லாமையான காரணத்தால் எங்களுக்கு பால் அஞ்சாம் மாதத்துக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் எங்களுக்கு உற்பத்தி எதுவுமே இல்லை சங்கம் தான் சம்பளம் தெரியுது நாங்கள் வந்து வந்து போகிறது அப்படிதான் கொஞ்சம் பாலை வச்சு ஒன்றும் செய்யலாம் ஒரு மேஞ்சல் தரையில இருந்தால் எங்களுக்கு இன்னும் சங்கம் நல்லா வளர்ந்து நாங்கள் நல்லா பெரிய இடத்துக்கு நாங்கள் வரலாம் ஒரு நிலைமை எங்களுக்கு செய்து கொடுக்கலாம் நாங்களும் எத்தனையோ உடத்தை கதைச்சி மிந்தும் வரைக்கும் கிடைக்க இல்லை அந்த மேய்ச்சல் தர இருந்தால் பால் உற்பத்தி அதிகரிக்கலாம் பால் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலாம் அது நிரம்ப பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம் அதை விட புதிய புதிய உற்பத்திகளை நாங்கள் செய்கிறதுக்கு தயாராகிருக்க தலைமொன்று இருக்குமா இருந்தால் நாங்கள் அந்த மாட்டு தரத்துல மாறுக்கூடாக மாட்டை வச்சுருந்து அதிலேயே பழத்து அதிலேயே கறந்து குழந்தை எங்கட சாங்கிறது கொடுத்து எங்கள்ட பண்ணது கொடுத்து நாங்களும் வாழ்வும் சுதந்திரமா இப்போ தலம் மாட்டு தலம் இல்லாமல் இல்லை ஒன்று சிக்கலாங்கிறாங்க நிற்கிற மாட்டையும் விற்க வேண்டியாக கும்ளம் பிரதேசத்துடைய கும்லம் கிராமங்களுடைய பிரச்சனை தான் இதே போன்று எங்களுடைய பிரதேசத்தில் எல்லா கிராமங்களும் அது தனிநூற்று மற்றாப்பிள்ளை வாட்டுவால் கொக்குத்தூர்வால் இப்படிப்பட்ட பிரதேசம் எல்லாவற்றுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த கால்நடை வளர்ப்புக்கான மேச்சத்திரையை உருவாக்கி தர வேண்டுமென இந்த இடத்தில் வேண்டிக் கொள்ளுகின்றேன் இது உதவி செய்து எங்களுக்கு மேச்சத்தறை ஒன்று தேவை இந்த மேச்சத்திரையை தருமாறும் மிக கேட்டுக்கொள்கிறேன் ஒரு மேத்தரையை தந்து மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு தரையின்றி நாடோடிகளாகத் திரியும் கால்நடையாளர்களின் அவலநிலை எப்போதுதான் தீரும்